இப்போது இருக்கின்ற காலநிலையில் சூழ்நிலையில் மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கி இருக்கிறது என்று சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவ்வாறான ஒரு நிலைமையும் இருக்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் சுமார் இப்போது ஒரு மாதத்தை கடந்த நிலையில் பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் எல்லாம் வீடுகளிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறான மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அவர்களுடைய காலம் வீணாகக்கூடாது என்ற அடிப்படையிலே கல்வி அமைச்சு சிந்தித்து தேசிய தொலைக்காட்சியோடு இணைந்து குருகுலம் என்ற ஒரு நிகழ்ச்சியை இப்போது தொடர்ச்சியாக காலை முதல் இரவு வரை வழங்கி வருகிறது எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் தொடர்பாகவும் மாணவர்கள் எவ்வாறு இந்த காலப்போதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பெற்றோர் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் அதே போன்று பாடசாலை சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறான ஒத்துழைப்புகளை இவர்களுக்கு வழங்க முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் கதைப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் அதற்காக மிகவும் பொருத்தமான ஒரு உரை அழைத்து வந்திருக்கிறோம் அதாவது கொழும்பு கல்லூரியின் அதிபரும் சட்டத்தரணியுமான பழனிவேல் பரமேஸ்வரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் நன்றி சரி நீங்கள் முக்கியமான ஒரு பாடசாலையின் அதிபராக இருக்கிறீர்கள் அதே போன்று சட்டத்தரணியாகவும் இருக்கிறீர்கள் இது இந்த வேளையில் நாங்கள் பார்த்தால் இப்போது இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் இது மாணவர்களுக்கு எந்த வகையில் அல்லது எந்த அளவுக்கு அவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு வழிவகுத்திருக்கிறது சார் நன்றி உண்மையிலே நான் வரவேற்க வேண்டும் எங்களுடைய கல்வி அமைச்சினையும் அதோடு சார்ந்த எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனம் எங்களுடைய மேல் மாகாண கல்வி திணக்கலம் சார்ந்த அனைவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்து இந்த என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்னை பொறுத்தளவிலே மாணவர்களை மாணவர்களுக்கு தற்பொழுது இருக்கின்ற சூழலிலே அவர்கள் கற்றலுக்கான வழிமுறைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே கல்வி அமைச்சு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது அதனுடன் சேர்ந்த இந்த தேசிய கல்வி நிறுவனத்திலே கடமையாற்றுகின்றவர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் இணைந்து கற்றல் செயற்பாடுகளை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கற்றல் செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக வீட்டிலிருந்து ஒரு வீட்டிலே ஒரு பாடசாலையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவிலே இந்த காலையிலே நான் நினைக்கின்றேன் நான்கு மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போன்று மாலை வரையும் அந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த மாணவர்களுக்கு தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே கல்வி பொருத்தளாதார உயர்தர மாணவர்கள் கல்வி பொருத்தாள சாதாரண மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை மாணவர்கள் மூன்று பேரும் ஒரு பொது பரீட்சையை சந்திக்கிற மாணவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த பொது பரீட்சையை சந்திக்கிற மாணவர்கள் நலன் கருதி தான் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன காலப்போக்கிலே நான் நினைக்கின்றேன் இது தொடருமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் தொடருமாக இருந்தால் முழு மாணவர்களையும் பாடசாலையில் வீடுகளில் இருந்து கற்பதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றதுன்னு கருதுகிறேன் தற்பொழுது நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இப்பொழுது தற்போது சென்ற கிழமை யாரும் வைக்கப்பட்ட இந்த குருகுல நிகழ்ச்சியை நான் அவதானித்திருக்கின்றேன் கூடுதலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது பல ஆசிரியர்களுடைய கற்றல் பாங்குகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன அதே நேரத்திலே வகுப்பறை கற்பித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள் முன்னிலே நாங்கள் கற்பிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றன இவர்கள் இப்பொழுது மாணவர்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு இடங்களில் இருந்து கொண்டு அவர்கள் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு கற்பித்தல் செயற்பாட்டை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன அதை அது மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் ஏனென்றால் அவர்களை உள்வாங்குவது அந்த நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்க கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்கும் வீடுகளில் இருக்கின்ற பொழுது ஆனால் இது பார்க்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிகளினுடைய கண்ணோட்டம் அதை கொண்டு செல்லுகின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மாணவன் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நான் கூடி சில ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தலை பார்த்து சில குறிப்புகளை கூட நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு கூட ஒரு கற்கின்ற ஒரு ஒரு நிலையை உணர் உணரக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் கற்றுக்கொண்டு கற்பிக்கின்றோம் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கும் ஒரு கற்றல் செயற்பாட்டை செய்வது போல் அமைந்திருக்கின்றன அதே போன்றுதான் பெற்றோர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் சார் நாங்கள் இப்பொழுது பாடசாலையில் மாணவர் கற்கின்ற பொழுது ஆசிரியர்கள் எவ்வாறு அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்பதை எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் ஒரு ஆசிரியர்களாக தொழிற்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் அதன் மூலமாக நாங்களும் பாடங்களை தெளிவு பாடங்களுடைய தெளிவுத்தன்மைகளை அறியக்கூடியதாகவும் நாங்களும் ஒரு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் கூடுதலாக நான் நினைக்கின்றேன் இந்த ஆசிரியர்கள் வினாக்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த வினாக்களுக்கு உதவி செய்வதற்கு பெற்றோர்களுக்கு அந்த அறிவு மிக்காயம் தேவைப்பட்டது பாடம் சம்பந்தமான விளக்கம் தேவைப்பட்டது ஆகவே தாங்களும் இருந்து அந்த பாடத்தை விளங்கி தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற ஒரு நல்ல ஒரு சூழலை இந்த குருகலம் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற என்று கூறியிருக்கின்றாள் அந்த வகையிலே உண்மையிலே இன்னும் நாங்கள் எவ்வளவு நாளில் இது செல்லப்போவதென்று தெரியாது இருந்தாலும் இவற்றை மேலும் கொண்டு செல்லுவதற்கு இந்த ஊடகங்கள் எங்களுடைய ரூபவாகனி இந்த எங்களுடைய நேத்ரா டிவி போன்ற பல ஊடகங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது பெரிய ஒரு ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமாக நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த இதனை சரியாக பெற்றோர்களும் மாணவர்களும் வீட்டிலிருந்து அதை அனுபவித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு தூரம் அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு கல்வி செல்வந்தான் ஒரு நிரந்தரமான செல்வம் என்று நினைத்து கொடுக்கின்ற பொழுது அதனை சரியாக கடைப்பிடி கடைப்பிடித்து அதை பெற்றுக்கொள்ள தவறினால் வாழ்க்கையிலே இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எங்களால் வாழ முடியாத ஒரு தன்மை ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன் இலங்கையின் இருக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும் என்ற பிரார்த்தனை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஆனாலும் தற்செயலாக இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் உயர்தர பரீட்சை சாதாரண தர பரீட்சை ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிச பரீட்சைகள் எவ்வாறான முறையில் நடத்தப்படும் ஓ தற்பொழுது நான் என்னை பொறுத்தளவிலே நாங்கள் பாடசாலை அரசாங்கம் உடனடியாக மூடுமாறு அறிவித்தல் கொடுத்ததில் தொடு கொடுத்த கொடு கொடுத்த தினத்திலிருந்து நாங்கள் சில நடவடிக்கைகளை என்னுடைய பாடசாலை எடுத்தது ஏனென்றால் என்னுடைய பாடசாலையிலே மூவாயிரத்து இருநூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தஞ்சி ஒன் அறுபத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளிலே இருக்கின்றமாகக்கூடிய தொகையுடைய பாடசாலையாக என்னுடைய பாடசாலை இருந்தன கல்வி அமைச்சரினுடைய பல செயல் திட்டங்கள் பாடசாலையிலே நடைபெற்றன அண்மை காலமாக எங்களுடைய கல்வி அமைச்சருடைய ஆலோசனைக்கு அமைக்க அமைய சகல மாணவர்களையும் ஒன்லைன் மூலமாக பதிவு செய்யுமாறு ஒரு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருந்தன இதை என்னுடைய பாடசாலை மூடுவதற்கு முதலே நாங்கள் நூறு வீதம் அவற்றை பூர்த்தி செய்துவிட்டோம் அதனாலே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை என்னுடைய பாடசாலையிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக நிலையில் இருந்தோம் இருந்தாலும் திடீரென பாடசாலை மூடினதனாலே எங்களுடைய ஒன்லைன் மூலமான செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்காக நான் ஒரு சில ஆசிரியருடன் சேர்ந்து இந்த கற்றல் கற்பித்தல் ஒன்லைனிலே கற்றல் கற்பித்தலுக்குரிய நடவடிக்கையை ஆரம்பித்த ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் வீடுகளிலே பெற்றோர்கள் எப்படி அல்லது ஆசிரியர்கள் எப்படி மனக்குழப்பத்திலே இருப்பார்கள் என்ற நிலையிலே இந்த கட்டல் கற்பித்தல் செயற்பாடு எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே ஒரு குழப்பம் இருந்தாலும் நான் ஒன்லைன் மூலமாக இந்த ஜூம் வழியிலே ஆசிரியர்களை கூட்டங்கள் கூட்டம் நடத்தினேன் ஆசிரியர் கூட்டங்களே நடைபெற்றன நடைபெற்று ஆசிரியர்கள் எல்லாரையும் ஓரளவு இணைக்கக்கூடியவர்கள் எங்களை பொறுத்தளவில் தெரியும் எமது பாடசாலையிலே இலங்கையிலேருந்து எல்லா பாகங்கள்லேருந்து ஆசிரியர்கள் கற்பித்தலுக்காக வந்திருக்கின்றார்கள் அதே போல் கொழும்பு மாவட்டத்திலே முழுமையான பிரதேசத்திலேயும் இருந்து மாணவர்கள் வருகிறவர்கள் அவள் இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்வது மிக கடுமையான காரியமாக இருந்தாலும் ஒரு இருபது வீதமான மாணவர்கள் அதுக்குள்ளே உள்வாங்கப்பட முடியாத ஒரு கட்டம் இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு அந்த லேப்டாப்புகள் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்கள் எல்லாம் இல்லையான கட்டம் இருக்கும் நெட்டு டேட்டாதுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன இருந்தாலும் நான் இரு முதல் என்னை பொறுத்தளவில் இணையக்கூடிய மாணவர்களை கூடுதலாக இணைத்து உடனடியாக எங்களுடைய கல்வி பொறுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே எழுதுகின்ற மாணவர்களுக்கு உடனடியாக வகுப்புகளை ஆரம்பித்து விட்டேன் அவர்களை ஆரம்பித்த பொழுது மாணவர்கள் தொகை குறைவாக இருந்தது இன்று நமது பாடசாலையிலே தொண்ணூறு வீதமான மாணவர்கள் பாடசாலை காலையிலே ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படுகின்றன தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இந்த ஒன்லைன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு பதிமூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு காலையிலே நடைபெறுகின்றன பதினொரு மணி மட்டுக்கும் சகல மாணவர்களை இணைத்துக்கொள்ளக்கூடிய இணைத்து வாட்ஸ்அப்பில் இணைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த ஜூம் என்ற அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைப்பதிலே ஒரு எண்பது விதமான மாணவர்கள் எங்களிடம் இணைந்திருக்கிறார்கள் ஏழவெளி பொறுத்தளவில் எங்களுக்கு கூடுதலான மாணவர்கள் தொகை அதில் பெரும்பாலும் ஆக தூர தூர உள்ள இடங்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனாலே இணைய முடியாமல் இருப்பதாக டெலிஃபோனில் எனக்கு கூறியிருக்கிறார்கள் மாலை பாடு என்று வைத்திருக்கின்றேன் நான் பெரும்பாலும் மூன்று மணியிலேருந்து ஏழு மணி மட்டுக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் மாணசா மாணவர்கள் மாலை பாடசாலை ஏன்னால் சில வேளைகளிலே ஒரு குடும்பத்திலே மூன்று பிள்ளைகள் இருப்பார்கள் அப்போ மூன்று பிள்ளைகளும் ஒன்று ஆறாம் ஆண்டில் இருப்பார் ஒன்று முதலாம் ஆண்டில் இருப்பார் அல்லது ஒன்று இளவெல்ல இருப்பார் அப்போ மூன்று பேருக்கும் இந்த டெலிஃபோன் பேசுறது கொடுக்கறது கஷ்டம் ஆகவே அதுவும் பெற்றோர் மூலமாக அறைந்து இந்த பாடசாலையை நாங்கள் பிடித்து காலையும் மாலை பாடசாலையாக நடைபெறுகின்ற தரம் ஒன்று தொடக்க நாள் மட்டுக்கும் காலையிலேயே அவர்கள் சின்ன பிள்ளைகள் என்றபடி நடைபெற்றது ஐந்தாம் ஆண்டை பொறுத்தளவில் புலமைப்பெயர் செய்கின்றபடியினாலே இருநூற்றி இருபது மாணவர்களிலே இருநூற்றி ரெண்டு மாணவர்கள் தற்பொழுது என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் மற்ற மாணவர்களுக்கு வசதிகளை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு டெலிஃபோன் மூலமாக கொடுத்துருக்கிறார்கள் அவர் ரெண்டு குழுக்களாக பிரித்து இந்த க செயற்பாடு எப்போ பாடசாலை மூடப்பட்டதோ அதிலே ஒரு கிழமைக்கு உடனடியாக இதனை நாங்கள் செயற்பட்டு உடனடியாக செய்தோம் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் பாடசாலையிலே கற்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு சுமார்ட் கிளாஸ் ரூமில் இருந்தன ஆகவே அதிலே கொஞ்சம் கைதேர்ந்த ஆசிரியர்கள் எங்களிடம் இருந்தார்கள் இருந்தபடினாலே மிகவும் ஒரு உடனடியாக மாணவர்களை அந்தலேயே கற்றல் கற்பிதலுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அமைந்து இதனை நான் இனிய தேசிய பாடசா அதிபர்களுக்கும் நான் இதை பற்றி தெரியப்படுத்தி அந்த பாடசாலைகளும் பல பாடசாலைகள் இப்பொழுது இந்த இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள் இதிலே நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்றால் பரீட்சை கூட நாங்கள் நடத்தி பார்த்துருக்கின்றோம் ஐந்தாம் ஆண்டு புலவன் பறிச்ச மாணவர்களுக்கு அவர்கள் தான் தாங்களே நாங்கள் கேள்வி அனுப்புகின்றோம் கேள்வியை போட்டு விடுகிறோம் தாங்களே விடைகளை செய்து போட்டு எத்தனை விடைகள் சரி பிள்ளைகின்றதை பெற்றோர்களே கூறக்கூடியதாக இருக்கிறது அதே போல ஈழவல் மாணவர்களுக்கும் செய்து பார்த்திருக்கின்றோம் உண்மையிலே இந்த கட் இந்த சூழ்நிலையை சரியாக உணர்ந்தவர்கள் இந்த கற்றல் செயற்பாட்டிலே அவர்களுக்கு அவர்களுக்கு சந்தோ நல்ல ஒரு திருப்தியான நிலை ஏற்பட்டிருக்கின்றன என்னுடைய பெற்றோர்கள் நேற்று மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் சார் இதனை பாடசாலை தொடங்குறது எப்போதான் இருந்தாலும் நாங்கள் கண்டினியூ பண்ணணும் சார் அதனாலே நாங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய பழைய மாணவர் சங்கமும் இந்த பெற்றோர் அபிவிருத்தி சங்கம் என்ற அவர்கள் வந்து சில நேரங்களில் இந்த நெட்டில் எங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் டேட்டா பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் மூலமாக இந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் அதை இருக்கின்றோம் ஆகவே அந்த எப் எந்தெந்த கஷ்டங்கள் ஏற்படுகின்றனோ அவற்றை ஈடுகொடுக்கக்கூடிய அளவிலே இந்த செயற்பாடு நடைபெறுகின்றன எனவே யாரும் இந்த ப இந்த காலத்தை நாங்கள் வீட்டிலே இருந்து கற்காமல் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை நினைத்தால் அவர்கள் கற்பிக்கலாம் அது கற்கலாம் ஏனால் பல ஊடகங்களிலே பல ஊடகங்களில் கற்றல் செயற்பாடு சம்பந்தமான பல உதவிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதனாலே இது நான் நினைக்கின்றேன் வருங்காலங்களிலே இப்போ என்ன பெரும்பாலும் வெளிநாடுகளிலே எல்லாம் பிள்ளைகள் வீட்டிலிருந்து கற்கின்ற நிலைகள் கூடுதலாக இருக்கின்றன எமக்கு அந்த வசதிகள் பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பம் எங்களை இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே ஒரு உயர்ந்த நிலையிலே கொண்டு சென்று விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இறைவனை பொறுத்தளவிலே இது இறைவனுடைய செயற்பாடு எங்களால் யாராலேயும் செய்ய முடியாத செயற்பாடு இந்த நேரத்திலே எங்களுக்கு உண்மையில் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கண்டோம் என்று சொன்னால் கல்வி அமைச்சர் கூறுவது போல பரீட்சைகள் எல்லாம் ஒதுங்க அந்த அந்த ஷெடியூலில் இருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உண்மையிலே இது கற்றலுக்குரிய நேரம் இருக்கின்றது வீட்டிலே நாங்கள் கற்றல் கற்கின்ற பொழுது ஏதாவது அதிலே அவர்களுக்கு த தடுமாற்றங்கள் இருக்குமா இருந்தால் அதை உடனடியாக ஆசிரியர் மூலமாக அவர் அறிந்து கொள்வது சந்தர்ப்பம் இருக்கின்றன எனவே கிராமப்புறங்களில் கூட அயல் அயல் கிராமங்களில் இருந்தால் கிராமப்புறத்தை பொறுத்தளவில் இன்னும் இலகுவாக இருக்கும் அவர்களுடைய கிட்ட இருக்கின்ற ஆசிரியர்களை அணுவதற்கு கூடி இருக்கும் அந்தந்த இடங்கள்ல எனவே இந்த அவசர கால சட்டம் என்று போட்டது எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் பாதுகாப்பாக இருந்து மற்றவர்களுக்கு அதனை கொண்டு செல்ல ஏன்னா நாங்கள் மனிதன்தான் ஒரு நோயினுடைய காவியாக இருக்கிறான் மற்றும்படி நாங்கள் டெங்கு காய்ச்சல் வந்திருக்கிறது ஏனைய காய்ச்சல் வந்திருக்கிறதுன்னா அந்த விலங்குகளை அழித்திருக்கிறோம் இது நாங்கள் காவி நாங்கள் மனிதனாக இருக்க அழிக்க முடியாது எனவே இந்த சட்டத்திட்டங்களை சரியாக பயன்படுத்தி அதனை சரியாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நோயிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஏனைய செயற்பாடுகளும் செய்யலாம் நான் கருதுகிறேன் நிச்சயமாக அதாவது ஒரு முரண்பாடு அல்லது பிரச்சனை என்று ஒன்று வருகின்ற போது தான் அதற்கான தீர்வும் கிடைக்கும் தீர்வும் கிடைக்கும் எனவே எங்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள் தொடர்பிலே கல்வி சேவை தொடர்பிலே நாங்கள் ஒரு கட்டத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நிச்சயமாக சார் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த இணைய வழியின் ஊடாக ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியாத சில மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று எனவே அவ்வாறான மாணவர்களுக்கு பரீட்சையின் போது ஏதும் சலுகைகளும் வழங்கப்படுமா அல்லது அவ்வாறான மாணவர்களுக்கு வேறு எவ்வாறான விதத்திலே நீங்கள் அவர்களை கையாளுகிறீர்கள் ஓ நான் இப்போ என்ன பொறுத்தளவில் இந்த இணைய வழியிலாக வர முடியாத மாணவர்களை நேரடியாக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய வகுப்பாசிரியர் மூலமாக தொலைபேசி மூலமாக அவர்களை தொடர்பு தொடர்புபடுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்தில் பெரும்பாலும் இந்த வெட்ஸ்அப் வந்து கொஞ்சம் கூடுதலாக எல்லா இடமும் போகக்கூடியதாக இருப்பதனால எந்த செயற்பாடுகளையும் அதன் ஊடாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த மாணவர்களும் எங்களுக்கு அதனூடாக திருப்பி அதனுடைய விளைவுகளை அல்லது தேவைப்பாடுகளை எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நான் நினைக்கிற ஒரு நாலு வீதமான மாணவர்கள் ஒரு ஐந்து வீதமான மாணவர்கள் இதையும் அறியாமல் முடியாத நிலையில் இருப்பார்கள் ஆகவே இந்த பாடசாலை தற்சமயம் துவங்குகின்ற சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் கல்வி நேற்று கூறினார் நான் அந்த பேட்டியின் பொழுது பார்த்தேன் முழு மாணவர்களும் உடனடியாக கூப்பிட முடியாது பிரித்து பிரித்து தான் சில சில மாணவர்கள் எடுக்கிற எங்களுடைய வகுப்புகளிலே நாற்பத்தைந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ரெண்டு அடி வேணுமென்றால் அந்த அளவு வகுப்பறை இல்லை எனவே குறைந்த மாணவர்களை கூப்பிடுகின்ற பொழுது இந்த இப்படி பின்தங்கி பிரச்சனை பட்ட மாணவர்களை முதலில் நாங்கள் அழைப்பதற்குரிய ஒரு செயல் திட்டத்தை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இருந்தாலும் காலப்போக்கிலே பரீட்சைகளை பொறுத்தளவிலே நான் நினைக்கின்றேன் பரீட்ச திணைக்கழகம் இந்த கேட்டால் போல் வினா தயாரிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம் பெரும்பாலும் முதலாந்தவணை ரெண்டாம் தவணைகளிலே இப்பொழுது தற்பொழுது இருக்கிறது ரெண்டாம் தவணை ஆரம்பம் ஆகவே முதலாம் தவணைக்குரிய பரீட்சை பரீட்சை எந்த மட்டத்திலே நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இருந்தாலும் கூட சில வேளைகளில் சாய்ஸ் வினா கூடுதலான சாய்ஸுகளை கூடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் ஆனால் பாதிப்பு வருவதென்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவிலே அவர்கள் தாங்கள் கற்ற விடயங்களையும் கற்பிக்க வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் அவர்கள் வீடுகளில் இருக்கின்றன பாடப்புத்தகங்கள் இருக்கின்றன ஏதோ தெளிவில்லாத தன்மை இருக்குமா இருந்தால் நிச்சயமாக மாணவன் ஆசிரியரை தொடர்கொள்வான் அந்த வகையிலே அதிலே பூரண திருப்தி இருக்கும்னு நான் நினைக்கின்றேன் இவ்வாறு கல்வி அமைச்சு அதே போல் பாடசாலை சமூகம் எல்லாம் முக்கியமாக முனைப்போடு அர்ப்பணிப்போடு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள் அல்லது மாணவர்களுடைய சகோதரர்கள் இவர்கள் அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் தொடர்பில் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது எப்போதுமே பெற்றோர் என்பவர்கள் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அந்த மாணவர்களோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எப்போதும் ஆனால் இந்த காலகட்டத்திலே மிக மிக அதிகமாக நீங்களும் உங்களை கொஞ்சம் அர்ப்பணம் செய்து நீங்களும் கொஞ்சம் தியாகம் செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நீங்கள் அர்ப்பணிப்பிடிச்சியில் ஆற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலமாக இருக்கிறது எனவே சார் அவர்களை பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்ன நான் உண்மை உண்மையிலே இது கட்டாய நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் பல மட்டங்களில் இருக்கிறார்கள் மிகவும் குறைந்த வருமானம் உடையவர்கள் அன்றாட வேலைகள் சென்று வருமான உடையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே அந்த பெற்றோர்களை பொறுத்தளவிலே இது உங்களுடைய பிள்ளைகள் தற்பொழுது உங்களுடனே இருக்கிறார்கள் அதை மட்டுமல்ல இவ்வளவு காலமும் நீங்கள் பாடசாலைக்கு பிள்ளை அனுப்பின பின்னர் பிள்ளை எந்தளவு கல்வியை கற்றிருக்கின்றார் என்பதை நீங்கள் சில வேளைகளிலே அவதானித்து எம்முடம் முறைப்பாடுகள் செய்கின்ற காலங்களெல்லாம் இருந்தன பாடசாலைகளிலே பிள்ளைகள் குலப்படி விடுகின்ற பொழுது அதனாலே ஆசிரியர்கள் தண்டிக்கப்ப ஆசிரியர்கள் பிள்ளைகளை தண்டிக்கின்ற பொழுது நீங்கள் மனமுடைந்து சில சில சம்பவங்கள் கூட உமக்கு இருக்கின்றன ஆகவே தற்பொழுது வீடுகளிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஒரே ஒரு குழந்தையை பார்க்கின்ற கடமை அந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்றது அதே நேரத்திலே அந்த குழந்தையை கட்டலுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றன நான் கூடுதலாக பார்க்குறேன் நாங்கள் கூடி நாங்கள் மூன்று நேரம் அருந்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் கட்டளை கட்டாயம் படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றன ஏனென்றால் அது இந்த பருவத்திலே அது விளை விளைய வேண்டிய விஷயம் ஆகவே நீங்கள் எந்தளவு தூரம் அவர்களுக்கு உணவு தேவைக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் சுகாதார தேவைகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்களோ அதைவிட இன்னொரு மேலே உயர்ந்த படியிலே இந்த குழந்தைகளுக்கு கற்றலை கற்றல் கற்பித்தல் கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றன அதனை பலர் உணர்ந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த ஏலவில் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் சில அறிவுறுத்தலில் கூற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தாங்களாவே கற்பார்கள் என்று ஒரு நிலையை பெற்றோரிடம் இருக்கின்றன ஆனால் நான் சொன்னது போல அஞ்சாம் ஆண்டு புலமை பரீட்சையில் எழுதுகின்ற மாணவர்களுக்கு பக்கத்திலே அந்த இருநூறு பெற்றோர்களும் இருப்பதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த ஏலெல் எடுக்கப்போகிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு பக்கத்திலே அந்த பெற்றோர்கள் இருப்பது குறைவாக இருக்கின்றன ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் நான் என்னுடைய பாடசாலை இந்துக்கல்லூரியினுடைய அதிபர் என்ற வகையிலே கூறுகின்றேன் அதே போல ஏனைய பாடசாலைகளுடைய அதிபர்களும் இதனை உண்மையிலே ஏற்றுக்கொள்வார் நினைக்கின்றேன் ஏழவல் மாணவர்கள் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஏழவல் மாணவர்கள் உங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுடன் பக்கத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னென்ன செயற்பாடுகளை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் அவதானித்தீர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த மாணவர்கள் பரீட்சைக்கு பயமின்றி போய் எழுதுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் நான் நேற்று முகலூர் பெற்றோர்களுடன் அநேகமாக நான் பாடசாலை என்னுடைய அண்மைத்து பாடசாலையும் என்னுடைய வீடும் அன்மை அண்மைத்து இருக்கின்றன எனவே ச சென் வீடுகளில் இருந்து நான் கதைக்கின்ற பொழுது சில பெற்றோர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் பாடசாலைகளில் இருந்து போய் நான் கதைப்பது கூடுதலாக இருக்கின்றன அப்போ கதைக்கின்ற பொழுது சில பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் என்ன கற்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சில பெற்றோர்கள் ஓ ஓம் சார் அவர்கள் இதில் கனெக்ஷனில் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு போகிறார்கள் சார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன படிக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்களால் சொல்ல முடியாமல் இருந்தது ஆகவே நான் இந்த பெற்றோர்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் சரியாக அந்த பிள்ளைகளை இந்த நேரத்திலே உதவி செய்து கொடுப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அவன் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்குரிய சந்தர்ப்பம் நூறு வீதம் அவர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதிலே அக்கறை இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு செய்கின்ற ஒரு கஷ்டமான நிலையாகத்தான் இருக்கும் ஆகவே நீங்கள் ஏலவல் மாணவர்களிலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள் உங்கள் இருக்கின்ற பொழுது காலையிலே நேரத்துடன் அவர்களுடன் எழுந்து இந்த குருகுல நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்குரிய நேர அட்டவணைகளை நான் பெற்றோர்கள் கூறியிருக்கிறேன் நீங்களே நேர அட்டவணைகளை உங்களுக்கு எழுது எழுதி வச்சிருக்க வேண்டும் அதே போல் நாங்கள் பாடசாலையிலும் ஒரு நேர அட்டவணைப்பு நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் அவை இந்த நேர அட்டவணைகளை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் நான் சில நேரங்களில் டெலிஃபோனில் எடுத்து பேரண்ட்ஸுக்கு போகிறது நீங்கள் இப்போ என்ன பாடம் முதல் நடந்தென்று எனக்கு ஒருக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்று உடனே அவர்களுக்கு அதில் கஷ்டம் ஏற்பட்டு பார்த்துருக்கிறேன் எனவே பெற்றோர்கள் வெளிப்படைந்து இந்த ஏ லெவல் சோதனை எடுக்கின்ற மாணவர்கள் ஓகஸ்டில் எடுக்க போகிற மாணவர்களை கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய அரவணப்பிலே வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகளையும் அவர்கள் கற்பித்தலுக்குரிய நீங்கள் செய்கின்ற ஊக்குவிப்புகளையும் ஒரு விழிப்புடன் செய்தீங்கள் என்றால் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அதிலே எதிர் அவர்களுடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒரு கருவியாக இருப்பீர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் விரும்புகிறேன் நீங்கள் எப்பொழுதும் நான் பாடசாலையில் கூட்டங்களில் செல் சொல்வது பெற்றோர்தான் முதலாவது ஆசிரியர் ரெண்டாவது ஆசிரியர் தான் பாடசாலை ஆசிரியர் ஆகவே அது நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அதிலிருந்து விலகி விடுகிறீர்கள் விலக வேண்டாம் நிச்சயமாக அந்த பிள்ளை பல்கலைக்கழகம் சென்று தன்னுடைய காலிலே தானொரு தொழிலில் ஈடுபடும் மட்டுக்கும் நீங்கள் ஒரு முதலாவது ஆசிரியராக தான் இருக்க வேண்டும் ஆகவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த இணைய கல்வி மூலமாகவும் சரி வேறு ஏது ஊடகங்கள் ஊடாக நடைபெறுகின்ற கற்றலுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் ஆம் சார் நீங்கள் சொன்னது போல ஒரு குழந்தையின் முதலாவது பல்கலைக்கழகம் தாயினுடைய மடி என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இது நல்லதொரு சந்தர்ப்பமாக இருக்கிறது காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுடைய பிள்ளையோடு நேரத்தை செலவழித்து அவருடைய கல்விக்கு உதவக்கூடிய நல்லதொரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல சுகிச்சமாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது மிக வினயமான வேண்டுகோளாக இருக்கிறது சார் இப்போது இந்த முதலாம் தவணை பரீட்சை வந்து எல்லா பாடசாலைகளும் இந்த வழியினூடாக செய்ததாக தெரியவில்லை ஒரு சில பாடசாலைகள் த அந்த பரீட்சைகளை நடத்தி இருக்கின்றன ஆனால் ஏனைய பாடசாலைகள் இந்த பரீட்சை நடத்தாத பாடசாலைகள் அந்த பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் தொடர்பில் சொல்வதாக இருந்தால் ஓ இந்த பரீட்சை முதலாந்தவனை பரீட்சைப்படுத்தளவிலே பரீட்சை நடைபெறுகின்ற காலத்தில் தான் இந்த பாடசாலைகள் மூடப்பட்டன அதனால் பரீட்சைக்குரிய ஆயுத்தங்கள் எல்லாம் பாடசாலையில் செய்யப்பட்டிருக்க வினாத்தாள்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு இக்கின்றன சகல விஷயங்களும் நாங்கள் கொத்தனி பாடசாலையாக இருக்கிறோம் எனவே என்னுடைய சேர்ந்து ஒரு பதினைந்து இருபது பாடசாலைகள் இருக்கின்றன எல்லாம் தயார் தான் இருந்தன ஆனால் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு இப்படி அமைந்து விட்டது ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த பரீட்சையை பொறுத்தளவிலே எவ்வாறு இந்த ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் பாடசாலையினுடைய மட்ட கணிப்பீடு நடைபெற்றதோ அதைத்தான் நாங்கள் இதிலே நாங்கள் கூடுதலாக செலுத்த வேண்டியதாக இருக்கின்றோம் நான் தற்பொழுது ஆசிரியர்களை கூறியிருக்கிறோம் இணையவழி இணையம் மூலமாக கற்பிக்கின்ற பாடத்தொகுதியிலே நாங்கள் அந்த பாடம் முடிவடைந்ததன் பின்னர் நீங்கள் ஏதாவது வகையிலே கேள்விகளை கொடுத்து மாணவர்களிடமிருந்து நீங்கள் அந்த பரீட்சைகளை நடத்துங்கள் என்று ஏனென்றால் இதை மாணவர்கள் வீடுகளில் இருந்து செய்கின்ற பொழுது அவர்கள் நூறு வீதம் தங்களுக்கு த நன்றாக தெரியும் தாங்கள் எடுக்கின்ற விடைகளும் தாங்கள் எடுக்கின்ற புள்ளிகளும் ஏதென்றே தெரியும் ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் அதை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி கேட்கிறோம் நாங்கள் ஆனால் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவில் அவன் தன்னுடைய புள்ளி தனக்கு சரியாக இருக்குதுன்றதை அறியறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது நான் பாடசாலையில் சோதனை நடைபெறுகின்ற பொழுது சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை பார்த்தலாம் அல்லது ஏதாவது சம்பவங்களில் அவர்கள் அந்த தி திசை மாறி பரீட்சை எழுதக்கூடிய சந்தர்ப்பமே இருக்க இருந்திருக்கின்றன ஏனென்றால் இன்று இருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய பாடசாலையை பரீட்சை நடைபெறுவதென்றால் சில வகுப்புகளை நிப்பாட்டி தான் பரீட்சை செய்ய வேண்டிய நிலை ஏன்னால் அவர்களுக்குரிய இட வசதி வேண்டும் ஆகவே இது வீட்டிலே இருந்து செய்கின்ற பொழுது அவன் தனக்குத்தானே பரீட்சை தன்னுடைய புள்ளி அவருக்கு தெரிய வேண்டும் இது நான் என்னுடைய ஞாபக சக்தியால் அல்லது நான் என்னுடைய செயற்பாட்டால் எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் நான் பெற்றிருக்கின்றேனா என்றது அறியக்கூடியதாக இருக்கும் பெற்றோரும் தான் இங்கே மேற்பார்வையாளர்கள் ஆகவே பெற்றோருக்கு நன்றாக தெரியும் என்னுடைய புள்ளிக்கு பிள்ளைக்கு என்ன புள்ளி எவ்வளவு புள்ளி கிடைத்திருக்கின்றது ஆகவே இது ஒரு ஒரு நல்ல ஒரு செயற்பாடு இந்த வீடுகளிலேருந்து பரீட்சை எழுதி அனுப்புகின்ற பொழுது சில பாடசாலைகள் நீங்கள் சொன்ன மாதிரி பில பரீட்சைகள் நடத்தி இருக்கிறார்கள் அது நான் நினைக்கின்றேன் இந்த தகவல் தொழில்நுட்ப வசதிகள் நிறைவாக இருக்குமாக இருந்தால் அதனை செய்தலாம் நான் நினைக்கிறேன் வெளிநாடுகளிலெல்லாம் இந்த அசஸ்மெண்ட் தான் இப்போ நடைபெறுகின்றன வருங்காலங்களிலே நான் நினைக்கிறேன் நம்முடைய நாடுகளிலேயும் இந்த மாணவர்கள் இறுதியாக அனுப்புகின்ற கட்டுரை போன்ற வினாக்கள் மூலமாக கிடைக்கின்ற பிள்ளைகளைத்தான் நாங்களும் இனி பருங்காலங்களிலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் இதில் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள் எப்படி இனி இப்படியான காலம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே பாடசாலைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்து இதனை உருவாக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பாடசாலை இந்த சென்ற ஒரு இரண்டு வருடங்களுக்குள்ளே இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த நிலையை பெற்றுவிட்டார்கள் கிட்டத்தட்ட இருபது வகுப்பறைகளிலே எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள் இருக்கின்றன எல்லா லேப்புகளிலையும் நாங்கள் ஸ்மார்ட் போர்ட்டுகள் போட்டிருக்கிறோம் ஆகவே அவற்றை இணைய இணையத்தினூடாக இப்போ நான் தற்பொழுது நேற்று சென்ற கிழமை நான் இப்போ பாடசாலைக்கு சென்று ஒரு நாலு வகுப்பறைகளை ஆசிரியர்கள் வந்து கற்பித்துட்டு போகக்கூடிய ஒழுங்குகளை செய்திருக்கின்றேன் நேற்று நான் பம்பலப்பட்டி ஓஎஸ்சியிடம் சென்று அதற்குரிய ஆசிரியர்கள் வருவதற்கான அனுமதியை பெற்றேன் எனவே அந்த ஆசிரியர்கள் இந்த ஏனென்றால் பாடசாலையில் நெட் கனெக்ஷன் இருக்குது எங்களுக்கு தாராளமாக இருக்கிறது ஆகவே ஆசிரியர்களுக்கு அனுமதி இருந்து சென்றால் அவர்கள் வந்து வகுப்பறையில் இருந்து இந்த மாணவர்களிடம் தொடர்பு செய்துட்டு போவதற்காக இணையவழி மூலமான கற்பித்தல் பாடசாலையிலிருந்து ஆசிரியர் வந்து செய்துட்டு போகிறதுக்கு ஒழுங்குகளை செய்திருக்கின்றேன் வார திங்கக்கிழமை அந்த நாலு வகுப்பறைகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இப்படி நாங்கள் ஏதும் இயலாமை இருக்கின்ற மனு சொன்னால் செய்ய முடியாது அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யும் என்று இருந்தாலும் செய்ய முடியாது நான் நினைக்கின்றேன் இந்த காலகட்டத்திலே உணவுப் பொருட்களை தொடக்கம் பலவிதமான உதவிகளை சமூக நிறுவனங்கள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நாங்கள் குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்திடம் செல்லாமல் இந்த இப்பொழுது தற்பொழுது நல்லாக எனக்கு நேற்று நான் ப போலீஸ் நிலையத்தில் சென்ற பொழுது எனக்கு யோசித்தேன் இப்போது எல்லாரும் உயிரை தியாகம் செய்துதான் சேவை செய்கிறார்கள் எனக்கு முன்னர் இங்கு அந்த போலிய போலீஸ் அதிபர் கூடி கூறியது போல தங்களுடைய குடும்பத்தை மறந்து நாட்டுக்காக இந்த போலீஸ் ப இல்லா பாதுகாப்பு படையினரும் சுகாதாரத்துறையினரும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இந்த அபான்ஸ் போன்ற நிறுவனங்கள்லேருந்து துப்பரவு செய்கின்ற தொழிலாளிகளை நாங்கள் காண்கின்றோம் அவர்களுக்கு கொரோனா வரானு சொல்ல முடியாது ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதனை இது இவர்கள்தான் எங்களை என்று இந்த நாட்டிலே வாழ வைப்பதற்கு ஒரு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் நான் நேற்று இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற பொழுது அந்த போலீஸ் நிலைய அதிகாரிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு குடும்ப தங்களுடைய குடும்பங்களை மறந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள்ன்றது பெரிய ஒரு விஷயம் எனவே அதே போல தான் இந்த ஆசிரியர்களை நான் இப்போ பாடசாலைக்கு கூப்பிடுகின்ற பொழுது எனக்கு மனதிலே ஒரு பயம்தான் இருந்தாலும் அவர்கள் துணிந்து தாங்கள் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை ஆசிரியன் கொடுக்க வந்தவன் எப்போதையும் மற்றவர்களை கொடுக்கணும் என்று தான் அவனுக்கு தெரியும் ஆகவே அந்த கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வீட்டில் இருந்து கூட உண்மையிலே அவர்களுக்கு சில நேரங்களில் பேங்கில் காசு இருக்கும் இப்போ சலரி எல்லாருக்கும் போயிருக்குது ஆனால் அதை போய் எடுப்புக்க முடியாமல் இருக்கிறார்கள் எனவே அப்படி இருந்தாலும் இந்த மாணவர்கள் நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வருமான என்னுடைய நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் அதை பார்க்கின்ற பொழுது எப்படி நாங்கள் காலையிலே அவர்கள் அந்த பாடசாலைக்கு ம பிள்ளைகளை அழைக்க வேண்டுமென்ற இதில் போகிறது நாங்கள் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே உண்மையிலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையிலே இந்த இந்த சம்பவங்களை அமைத்திருக்கின்றன உண்மையில் நீங்கள் சொன்னது போல சார் எங்களுடைய இந்த குருகுலம் நிகழ்ச்சிக்காக கூட வருகின்ற ஆசிரியர்கள் கூட உண்மையிலேயே அர்ப்பணிப்போடு தான் வருகிறார்கள் தங்களுடைய உயிரை பணியும் வைத்து வருகிறார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் ஏன்னால் ஊடகத்துறையை பொறுத்தளவில் பல பேரும் வந்து செல்கின்றவர்களிடம் இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் சார் நீங்கள் இறுதியாக சுருக்கமாக ஒரு விளைத்து சொல்ல வரும்போது நாங்கள் ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் சாதாரண தர உயர்தர மாணவர்களை மையப்படுத்தி கதைத்தோம் இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் யோசிப்பார்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அல்லது பட பட இருக்கின்றன என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் இல்லையா எனவே கொஞ்சம் சுருக்கமாக எனவே நான் என்னை பொறுத்தளவில் பல்கலைக்கழகங்கள் எங்களை விட கூடுதலான வசதிகள் பாடசாலையை விட பல்கலைக்கழகங்களே இருக்கின்றன இந்த வழி மூலமான செயற்பாடுகளிலே அவர்கள் அந்த மாணவர்களே மீ மீதத்துறனுடையவர்கள் இருக்கிறார்கள் சரியாக நாங்கள் அவர்களை பயன்படுத்தி இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அந்த பல்கலைக்கழகம் தற்பொழுது இயங்கிக் கொண்டு இருக்கும் எனவே நான் நினைக்கின்றேன் பல்கலைக்கழக விரிவிரியாளர்களை நாங்கள் எங்களுடைய பல தொடர்புகள் இருக்கின்றன ஆனால் தற்பொழுதும் அந்த மாணவர்களுக்குரிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இணையம் இணையம் மூலமாக அவர்களுடைய தங்களுடைய கற்பித்தலை காலதாமதம் இல்லாமல் பரிட்சைகள் கூட அவர்களுக்கு சரியாக நேரத்தில் வைத்து அவர்களை பட்டதாரிகளாக வழி அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கின்றன என்னுடைய லெவல் மாணவர்கள் தற்பொழுது கூட இன்னும் பரீட்சை முடிவு வரவில்லை அதே போன்று இப்போ ஏலெவல் முடித்தவர்கள் இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தவர்கள் இப்போ பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் ஆகவே அந்த மாணவர்களை பொறுத்தளவிலே விரிவுரையாளர்களும் சேர்ந்து அந்த மாணவர்களை உடனடியாக கட்டல் செயற்பாட்டுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்பதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆம் நல்லது என்னுடைய சார் சொன்னது போல முடியும் என்றால் எதுவும் முடியாது முடியாது என்றால் முடியவே முடியாது ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் முடியாது என்ற முடிவுக்கு வர வேண்டாம் முடியும் என்று முடிவெடுங்கள் முடியும் வரை நடைகிடுங்கள் மாணவர்களுக்கான பாடசாலையாக இப்போது இருப்பது வீடுகள் தான் எனவே அதனை மாணவர்களும் உணர வேண்டும் பெற்றோர்களும் உணர வேண்டும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பாடசாலை சமூகம் எங்களுடைய கல்வி அமைச்செல்லாம் அவர்களால் முடியுமான அதாவது மேக்சிமம் அவர்களை செய்யக்கூடியதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே நாங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பிலே அதிக அக்கறையோடு செயற்படுவோம் என்ற ஒரு வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல ஆழமான விடயங்களை அறிவுரைகளை அன்போடு எங்களுக்கு இங்கே முன்வைத்த கொழும்பு இந்து கல்லூரி இந்துக்கல்லூரி இந்து கல்லூரியின் அதிபரும் சட்டத்தறிவின் சட்டத்தரணிமான பழனிவேல் பரமேஸ்வரன் சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 ஆம் இன்றைய தினம் முக்கியமான மூன்று கலந்துரையாடல்களை உங்களுக்காக நாங்கள் விசேட நிகழ்ச்சியாக விசேட கலந்துரையாடல்களாக தந்திருந்தோம் இந்த கொரோனாவை மையப்படுத்தி அந்த மூன்று கலந்துரையாடல்களும் அமைந்திருந்தன உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் காத்திரமானதாக இருந்திருக்கும் என்ற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இன்று வருகை தந்த எங்களுடைய அதிதிகளுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை தருவதற்கு ஒத்துழைத்த எங்களுடைய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு எங்களுடைய தயாரிப்பாளர் ஜூட் சேவியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன் மீண்டும் சந்திப்போம் நீர்களே வணக்கம்